Hi friends, welcome and welcome to my channel. Nama kitchen utensils laye ladies ku romba favorite ana inda black color deep burnt man sattigala pathina review da iniki na kudukka poren. Inda sattigala na moon different sizes la vaangirken, appo da ungalku or idea kadaikum na. So vaanga video ku la poi oru oru size um enna na capacity irukku, idu endha alavukku strong and durable a irukku, idha na enga vaangna enna velaiku vaangna apdigra full details ayum therinjikalam. इतमी ब्लैक कलर सटी रोम ड्यूरबल सो ब्राउन कलर रेड कलर नहीं कड़ मण सटी पाती वांगादी वेट पड़ी इतमी ब्लैक कलर डी बर्ंड सटी वांग ट्रे पड़ूंग ब्राउन कलर रेड कलर ब्लैक कलर सटी वो डबल बर्न पड़ा अंड रोम डीपा बर्न पड़ा इतमी ब्लैक कलर पाने वो आले मेल एरी नड़या अंदर स्ट्रांगा अंतमी एरी ना ट्रे पड़े ऐनो मण पाने रोम पिड़ों सो इत ना आडर पड़म प्ी सीसन आने मण पाने आना वो स्टार्च कोट पड़पा नम्बर समक अटार्च रिमूव पड़े नम्बर समको अद्रोसिजर नम्बर पड़को इत मण पानी प्रिचद ना कोल टैप वाटर और सिंको इले और बकेटो फिल पड़े ओवर नईट ब्लैक कलर पॉट्स ऊरे वचिंग ना वो ओवर नईट ऊरे वे नईट तूंग पड़ा सिंक तनी फिल पड़ी ऊरे वचिंगे अंड वो वाटर फिल्टर वेस्ट वाटर वो पाती अवट्लट अंद ना ऊरे वचिंगे अंत तनिया वेस्ट पड़नों अंत वेस्ट अवट्लट वाटर दा ना ऊरे वचिंगे अतना काल अंत पाट पाती अल स्टार्च लाइटा रिलीस आईटा पाकल अंड पानय तुटपोद पाती फर्स्ट नम्बर पानय वो एव्लो ड्रैया रफ्फाची इन आना अटार्चा रिलीसा मेल वन वो ना और साफ स्पाजा स्क्रपनी स्क्रपनबूद मेटल स्क्रपरो हार्ड स्क्रपरो यूस पड़ा ना अलती स्क्रपादी सूमा और नेम से नम्बर स्क्रपोर सोप तूलो लिक्विड सोपो एमें पड़ाती और साधारण स्क्रपरे व स्क्रब பண்ணிட்டு இத நல்லா கழுவி ஒரு ஓரமா காய வச்சிருங்க இதே process-அ நீங்க at least ஒரு 5-6 நாளைக்காவது ரிபீட் பண்ணனும் அப்பதான் அந்த ஸ்டார்ச் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகும் और अंजा नाले मारे तीन सोक पड़ी एातीन अलवेमें रफ्फा सो अंदमि आनदम नम्बर अत हीटिंग प्रासेस எப்போதுமே மண் சட்டியை அடுப்புல வைக்கும்போது அந்த மண் சட்டியோட உள்புறத்தையும் வெளிப்புறத்தையும் நனைச்சுக்கோங்க ட்ரையான மண் சட்டியை நேரடியாக ஃப்ளேம்ல வைக்காதீங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த செல்லரே கொடுத்திருந்தாங்க அப்புறம் அந்த மண் சட்டியை வந்து நம்ம டைரக்டா ஃப்ளேம்ல வச்சிட்டு கோல்ட் வாட்டரை ஊத்த கூடாது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மண் சட்டியை அடுப்புல வச்சிருக்கேன் ஆனா நான் ஃப்ளேமை இன்னும் ஆன் பண்ணல இந்த சட்டியில தண்ணி ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் ஆன் பண்ண போறேன் அப்பதான் இந்த தண்ணி கிராஜுவலா ஹீட் ஆகும் நீங்க ஒரு நார்மலான மண் சட்டியில கொதிக்கிற தண்ணியையும் ஊத்த கூடாது சூடான சட்டியில சில்லான வாட்டரையும் ஊத்த கூடாது அப்போ உங்களுக்கு வந்து தெர்மல் ஷாக் உண்டாகும் இந்த மாதிரி ஒரு சூடான பாத்திரத்துல கோல்ட் தண்ணி ஊத்துனாவோ இல்லனா கோல்டா இருக்கிற பாத்திரத்துல சூடான தண்ணி ஊத்துனாவோ இந்த தெர்மல் ஷாக் கிரியேட் ஆகி இந்த மண் பானையில கிராக்ஸ் விழுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் கிராக்ஸ் கண்டிப்பா விழும்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மண் பானை ஃபுல்லா நான் தண்ணி நிரப்புனதுக்கு அப்புறமா நான் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆன் பண்ணி சிம்மர்ல வச்சிட்டு ஒரு லைமை பாதியா கட் பண்ணி அந்த ரெண்டு பாதியையும் இதல நான் போட்டுறேன் ஏன்னா நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மண் பானை வந்து பர்ன் பண்ண மண் பானைங்கிறதுனால கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் போறதுக்காக நான் லெமன் போட்டு சிம்மர்ல வச்சு அத கொதிக்க விடுறேன் இந்த தண்ணி ஃபுல்லா கொதிச்சு வரதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் சோ பொறுமையா அத அப்படியே கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அத கம்ப்ளீட்டா ஆற விட்டுருங்க இந்த மண் பானையில அது ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா இந்த லெமனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஆறன தண்ணியை நீங்க சிங்க்லயோ இல்ல பாத்ரூம்லயோ கொட்டிட்டு அப்படியே இந்த மண் பானையையும் அப்படியே ஆற விட்டுருங்க
அவ்வளோதான் நம்மளோட ஸ்டார்ச் ரிமூவல் முடிஞ்சிருச்சு. இது ப்ரீ சீசனுங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நான்ஸ்டிக் சர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். முதல் 15 நாளுக்கு தாளிக்கிறதோ இல்லை எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறதோ செய்யாதீங்க. ஆரம்பத்தில் ரசம் வைக்கிறது இல்லைன்னா குழம்பு வைக்கிறது இந்த மாதிரியான லிக்விட் ஐட்டம்ஸை மட்டும் செய்யுங்க. வேற ஒரு பாத்திரத்தில் தாளிச்சு அதை இதில் கொட்டிக்கோங்க. நம்ம ட்ரை ஐட்டம்ஸோ இல்லை ரோஸ்ட் மாதிரி ஐட்டம்ஸோ செய்யும் போது இந்த பானையில் கிராக் விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது, இனிஷியலாக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அப்பப்போ ரோஸ்ட் ஐட்டம் செய்யணும்னா செஞ்சுக்கலாம், ஆனால் ரொம்ப கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்காதிங்க. நடுவில் வந்து தண்ணி ஐட்டம்ஸும் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யணும். அப்போ தான் இந்த பாட் வந்து ரொம்ப நமக்கு டியூரபிளாகவும் ரொம்ப நாள் நமக்கு தாக்கு பிடிக்கும். நான் ஏன் இந்த அன்பாக்சிங்கை உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன்னா, எனக்கு கேரளாவிலேருந்து வந்துச்சு இந்த மூணு பானையுமே. ஆனால் எவ்வளோ ஒரு நீட்டான பேக்கேஜிங்கில் ஒரு பிட்டு கூட டேமேஜ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து இந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பரில் என்னென்ன செய்யக்கூடாது, எப்படி இதை வந்து பாதுகாக்கணும், எப்படி இதை பழக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஏதாவது ஒரு பாட் இதில் உடஞ்சிருந்தா கூட அதை அவங்க ரிட்டர்ன் எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம காசு எங்கேயும் வீணாகாது. நீங்கள் தைரியமாக இந்த ப்ராடக்ட்டை அமேசான்லேயே வாங்கலாம். இந்த ப்ராடக்டோட அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் மூணு சைஸ் வாங்கியிருக்கேன். பெரிய சைஸ் வந்து 3.5 liters, ரெண்டாவது சைஸ் வந்து 2 liters, அண்ட் சின்ன சைஸ் வந்து 1 liter. அதுதான் அந்த கடாய் மாதிரி இருக்குது. இதில் சில ஃப்ரீ ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு உட்டன் கோஸ்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது அந்த பானையை வந்து வைக்கிறதுக்கு. அப்புறம் மூணு ஸ்பேட்யூலா கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ஸ்பேட்யூலாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. ஸோ ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணு பானைக்கு மூணு ஸ்பேட்யூலா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு கோஸ்டர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ப்ரைஸுக்கு நான் வேர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரௌன் கலர் மண்பானையை விட பிளாக் கலர் மண்பானை வந்து கொஞ்சம் விலை அதிகம் தான். இந்த மாதிரி டீப் பர்ன் கிளே பாட்ஸ்லாம் ரொம்ப வெர்சடைல் ஆனதுங்க. நீங்கள் கேஸ் ஸ்டவ்லையும் சமைச்சிக்கலாம், மைக்ரோவேவ்லையும் வச்சுக்கலாம், வுட் ஃபயர்லையும் வச்சுக்கலாம். ஒரு ஒரு பாட்டுக்குமே நல்ல ஒரு வைடான ப்ரிம் கொடுத்துருக்காங்க. நம்ம கையை பிடிச்சி தூக்குறதுக்கு நல்ல வசதியான ஹேண்டில் மாதிரி அந்த கிளேலையே செஞ்சு கொடுத்துருக்காங்க. உள்ள ஸ்மூத்தான சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈஸி ஹேண்ட்லிங்க்கு வெளியில் வந்து கொஞ்சம் நல்லா ரஃப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கடாய் டைப்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நல்ல ஒரு கர்வ்ட் பேஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த தேர்மல் எக்ஸ்பான்ஷன் நடந்தால் கூட ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நீங்க இதுல எல்லா விதமான ஐட்டம்ஸுமே சமைச்சுக்கலாம். சீரியல்ஸா இருக்கட்டும், பல்சஸ், தால், வெஜிடபிள்ஸ், நான்வெஜ், ஃபிஷ், மீட், பிரான்ஸ் இதெல்லாம் சமைச்சிங்கன்னா இந்த கிளே பாட்ல சமைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நான்வெஜ்லாம். அதுக்கப்புறம் நல்ல ஹெவி பாட்ஸ் கூட, ஸோ நம்ம கை தவறி எங்கேயாவது இடிச்சுட்டா கூட இது உடையறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம கீழே போடாம மட்டும் பாத்துக்கணும். இந்த மண்பானைகளை வாங்கினதுலேருந்து நான் நான்ஸ்டிக் பயன்படுத்துகிறத முக்கால்வாசி கம்மி பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு குழம்பு எல்லாமே இந்த மண்பானையில் தான் வைக்கிறேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அண்ட் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட. அண்ட் ரொம்ப நாள் நமக்கு நீடிக்கக்கூடியது. இந்த ப்ராடக்ட்டை விற்கிறவங்க ஒரு இந்தியன் பிராண்ட் தான், கேரளாலேருந்து நமக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை.